ஹலோ, வெல்கம் டு யூனிஃபார்ம் சர்வீசஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன நம்ம வீடியோஸ் வந்து பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஎஃப் எக்ஸாம்ஸ் வந்து எப்படி கிராக் பண்ணலான்றது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து, ஸோ நம்ம இன்றைக்கி வந்து வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் அவர் ப்ராடக்ட். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ப்ரிப்ரேஷன் கிட். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைக் பேங்கிங், ரயில்வேஸ், எஸ்எஸ்சி அண்ட் டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து காம்போவாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே புக் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடும். ஆஸ் வெல் ஆஸ் வந்து டெஸ்ட் சீரீஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். நாட் ஓன்லி ஃபார் எஸ்எஸ்சி, காம்படேட்டிவ் எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வேஸ் இல்லாமல் ஈவன் ஃபார் டிஃபென்ஸ், யூபிஎஸ்சி, நீட், ஐஐடி, ஃபார் ஆல் ஃபார்மேட்டில் வந்து டெஸ்ட் சீரீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் உங்களுக்கு டெமோ டெஸ்ட் சீரீஸ் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா லைக் டிஸ்கிரிப்ஷன்ஸ் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஃப்ரீயாக சைன் அப் பண்ணிவிட்டு ஃப்ரீ மாக் டெஸ்ட்டும் எழுதலாம். எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 to 3 ஃப்ரீ மாக் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். மாக் டெஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லைக் 3 கேட்டகரியாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் இருக்கும், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷனல் டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கேட்டகரிஸாக வந்து பிரிச்சிருப்போம். ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கிராக் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ லெட்டஸ்ட் கம் டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆர்பிஎஃபோட சிலபஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கும், டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்ன்றது வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 கொஸ்டின்ஸ் இருக்கும், டோட்டலாக 120 மார்க்ஸ். ஸோ ஈவன் வந்து தமிழில் கூட உங்களுக்கு வந்து இந்த வாட்டி வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஓகே, ஸோ டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90 மினிட்ஸ் இருக்கும் எக்ஸாம்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் வந்து 1/3 வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங். இட் மீன்ஸ் நீங்கள் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கரெக்ட்னா உங்களுக்கு வந்து 1 மார்க்கு, இன்கேஸ் ஒரு கொஸ்டின் ராங்னா லைக் 0.33 மார்க்ஸ் வந்து டிடெக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் ரிட்டன் எக்ஸாம்ஸ் தான் இருக்கும். ஆஃப்டர் தட் தான் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் இருக்கும். ஓகே, ஸோ உங்களோட ஆர்பிஎஃப் அண்ட் தென் ரயில்வே எக்ஸாம் சிலபஸில் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வராது. ஓகே, உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ்ன்ற கான்செப்டே வந்து கிடையாது ஸோ ரயில்வே எக்ஸாம்ஸில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரித்மேட்டிக் இன் த சென்ஸ் மேக்ஸ் ஆப்டிடியூட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 35 கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் தென் அவேர்னஸ்ன்றது லைக் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக், ஜிகே, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ சயின்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் அவேர்னஸ் வரும். டோட்டலாக 50 கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் தென் ரீசனிங் லைக் டைரக்ஷன்ஸ், பிளட் ரிலேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 35 இருக்கும். சரிங்களா, ஸோ டோட்டலாக 120 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுத்தால் லைக் நீங்கள் உங்களால் வந்து எஸ்ஐக்கு வந்து லைக் ஃபிசிக்கல் கால் ஃபார் வரும், அண்ட் தென் வந்து கட் ஆஃப் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா 100+ வந்து நீங்கள் எடுத்து தான் ஆகணும். ஓகே, ஏன்னா காம்படிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்கும் ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து கம்பேர் டு அதர் போஸ்டிங்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 100+ வந்து ஸ்கோர் பண்ணணும். இந்த 100+ வந்து நீங்கள் எங்கெல்லாம் ஸ்கோர் பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்ரல் சிலபஸ், திஸ் இஸ் கால் ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக் டாபிக் தான் இருக்கும். அவுட் ஆஃப் 50 கொஸ்டின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 40 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிக்காக தான் கேட்பாங்க. ஸ்டாட்டிக்னா லைக் என்ன சொல்கிறது, புக் பேஸ்டாக தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. அண்ட் தென் ஒரு 10 கொஸ்டின்ஸ் வேணால் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ மேபி ரீசன்ட் நியூஸ் அப்டேட்ஸ் இதை பேஸ் பண்ணி 10 கொஸ்டின் இருக்கலாம். இந்த 40 கொஸ்டின்ன்றது உங்களுக்கு ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். ஓகே, ஸோ எதர் வந்து லைக் அகாடமி மெட்டீரியலும் ப்ரிஃபர் பண்ணலாம், இல்லை செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா என்சிஆர்டி ஆர் எஸ்சிஆர்டிஸ் வந்து படிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஸ்டேட் போர்டு தான் படிச்சிருக்கீங்க, தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கீங்க, எஸ்சிஆர்டியில் தான் நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸ் படிக்க போகிறீங்கன்னா ஸோ யூ ஷுட் ரீட் ஒன்லி ரிலேட்டட் டு இந்தியா. ஓகே, இப்போ வந்து லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து லைக் நம்ம ஸ்கூலில் தமிழ் புக் வந்து ஹிஸ்ட்ரி எடுத்து படிக்கிறீங்கன்னா ஃப்ரீடம் மூமெண்ட் ஆஃப் வந்து இந்தியா வந்து நீங்கள் படிக்கலாம். லைக் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஆஃப் தமிழ்நாடு வந்து நீங்கள் படிக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணணும், ஏன்னா எழுதுறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, ஸோ ரிலேட்டட் டு தமிழ்நாடு வந்து ரொம்ப இன்டெப்த்தாக போவோம். ஸோ அது வந்து படிக்க வேண்டாம். எஸ்சிஆர்டியில் படிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து மோஸ்ட்லி என்சிஆர்டி ப்ரிஃபர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து லைக் ரிலேட்டட் டு இந்தியா வந்து நீங்கள் நிறைய படிங்க. இந்தியன் ஜியோகிரஃபி, இந்தியன் ஃபிசிக்கல் ஜியோகிரஃபி இந்த மாதிரி படித்தா போதும். ஃபிசிக்கல் ஜியோகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். சரிங்களா, ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 to 8 கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா 2 to 3. ஸோ இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சருன்றது உங்களுக்கு என்னென்னா ஃபோக் டான்ஸு, ஃபெஸ்டிவல்ஸ் கேட்பாங்க. ஸோ டான்ஸஸ் கேட்பாங்க, எந்த ஸ்டேட்டில் எந்த டான்ஸஸ் இருக்குது, இப்போ எந்த ஃபெஸ்டிவல் வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து லைக் இது பண்ணுறாங்க, அந்த ட்ரைப்ஸ் பற்றி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் வரும். அண்ட் தென் ஜியோகிரஃபி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஜியோகிரஃபி அண்ட் வேர்ல்ட் ஜியோகிரஃபி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரும். இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
லைக் மினிமம் வந்து லைக் 5 to 7 கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். ஸோ எக்கனாமிக்ஸ்ன்றது லைக் பேசிக்கான கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும், பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு இல்லைனா பட்ஜெட் பேஸ்டில் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி கேட்பாங்க. ஓகே, பட்ஜெட் பேஸ்டில் கேட்பாங்க, ஸ்கீம்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எக்கனாமிக்ஸ் கேட்பாங்க. குவாலிட்டின்றது கம்ப்ளீட்டாக ஆர்டிகல் ரிலேட்டடாக கம்பல்சரி ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்னால் பிரசிடென்ட், ப்ரைம் மினிஸ்டர், ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா லைக் எலெக்ஷன் கமிஷன்ஸ், ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் வந்து வருவாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, ஸோ அதை பற்றியெல்லாம் படிக்கணும். ஓகே, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸ்போர்ட்ஸ்ன்றது கம்பல்சரி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் பண்ணி தான் ஸ்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மேஜராக கேட்பாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்போர்ட்ஸில் வந்து டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ LBW-னா என்ன டேர்ம்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட். ஓகே, இதே வந்து ஸ்மாஷின்னு கேட்பாங்க, ஸோ அது எந்த கேம் ரிலேட்டடாக இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஜென்ரல் சயின்ஸ்ன்றது ராக்கெட் சயின்ஸ் கிடையாது, அப் டு 10th லெவலில் வந்து நீங்கள் படித்தா போதும். ஓகே, ஸோ இது வந்து ஸ்டிக் டு த சிலபஸ், சிலபஸ் என்ன இருக்கோ அதை பற்றி பேஸ் பண்ணி படித்தா போகிறோம். பட் இந்த ஜென்ரல் அவேர்னஸில் நீங்கள் ட்ரை டு ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 50 வந்து 42+ வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் அட்டம்ப்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 50 45 வந்து நீங்கள் அட்டம்ப்ட் கொடுக்கணும். அதில் வந்து அக்யூரேசி வந்து நீங்கள் 42+ வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா லைக் என்ன சொல்கிறது, ஒரு சான்சஸ் ஆஃப் கோ த்ரூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அண்ட் தென் ரீசனிங், ரீசனிங்ன்றது உங்களுக்கு ஈஸியஸ்ட் டாபிக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் பிஃபோர் த எக்ஸாம்ஸ் ஒரு கான்செப்ட்ஸ் வந்து ஒரு டூ டைம்ஸ்னால் வந்து நீங்கள் வந்து லைக் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இப்போ கோடிங் அண்ட் டீ கோடிங் ஸோ அந்த மாதிரி இருக்குதுன்னும் போது, ஸோ நீங்கள் உங்கள் ஓகே கான்செப்ட்ஸ் தெரியுதுன்னா அப்படியே விட்டுறக்கூடாது. ஆஃப்டர் 8 days அகெயின் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அகெயின் ஒரு ரிவிஷன் வந்து பண்ணணும். ஸோ கீப் ஆன் ரிவைசிங். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 35 ஸ்கோர் பண்ணுற ஒரே செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீசனிங் தான். ஓகே, ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட் ஆஃப் 35 ரிட்டர்ன் பண்ணணும், பட் 32+ வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதில் 40, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 42, இது ஒரு 32 எடுத்தீங்கனாலே ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 74 வந்து த்ரூ ஆகியாச்சு. ஓகே, அண்ட் தென் வந்து இன்னொரு செக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ். ஓகே, ஸோ மேத்தமேட்டிக்ஸ் இங்கே கொடுத்துருக்க சாப்டர்ஸ் தான் மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து லைக் 90% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும். சரிங்களா, இதை விட்டு உங்களுக்கு வெளியே வந்து மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் இல்லாமல் அட்லீஸ்ட் ப்ரிப்பேர் எனி 10 topics. ஓகே, ஸோ எனி 10 topics நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் 3 days ஒரு டாபிக் வந்து சால்வ் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பர்சன்டேஜ் எடுக்கிறீங்களா, ஸோ நீங்கள் இன்றைக்கி என்ன டேட்டோ இன்னிலேருந்து 3 days வந்து ஒரே டாபிக் வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு 10 days என்னமோ ஆல்மோஸ்ட் 30 days நீங்கள் 10 topics முடிச்சிடுவீங்க. அகெயின் நீங்கள் பார்த்த டாப்பிக்கை வந்து என்ன பண்ணணும், ரிவிஷன் எடுக்கணும். அகெயின் ரிவிஷன், அப்புறம் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கோர் வந்து பூஸ்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ பர் டே குவாலிட்டி ஆஃப் டைம் எவ்வளோ கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸ் மினிமம் 3 hours வந்து நீங்கள் படித்து தான் ஆகணும். அண்ட் தென் ரீசனிங் பர் டே ஒன் டாபிக் ரீசனிங் பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 hour உங்களுக்கு வந்து இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் இல்லை. ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணோம், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட். ஓகே, ஸோ ஆப்டிடியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா 2 hours இருக்கணும், அட்லீஸ்ட் மினிமம் 30 questions வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ 30 questions வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்னும் போது ஆல்மோஸ்ட் ஃபார் 3 days ஒரு டாபிக், இது வந்து பார்த்தீங்கன்னா 3 days ஒன்ஸ் ஒரு டாபிக் போதும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 100 sums வந்து சால்வ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ரீசனிங்ன்றது 1 day 1 topic. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 20 days வந்து என்ன பண்ணிடலான்னா நீங்கள் ஃபுல் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அண்ட் தென் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து டைம் டேக்கிங். ஸோ இப்போ வந்து சில பேர் எப்படி படிப்பாங்கன்னா ஹோல் 3 hours வந்து ஹிஸ்ட்ரியே படிப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஹோல் 3 hours ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரி படிப்பாங்க. சில பேருக்கு வந்து பிரேக் பண்ணி படிக்கணும்னும் போது ஹிஸ்ட்ரி ஒரு 1 hour படிங்க, பாலிட்டி ஒரு 1 hour, ஜியாகிரஃபி 1 hour, நெக்ஸ்ட் டே எக்கனாமிக்ஸ் சயின்ஸு, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour 1 hour 1 hour. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணாலே, ஸோ ஆல்மோஸ்ட் 6 hours ஆஃப் எஃபர்ட் போட்டாலே யூ ஆர் ஆல்மோஸ்ட் யூ கேன் ஏபிள் டு ஸ்கோர் 70%.
ஓகே. ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும், ஏன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நிறைய சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நிறைய சால்வ் பண்ணிவிட்டு என்ன மெத்தடில் வந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கோ அந்த மாதிரி மெத்தட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து நிறைய சால்வ் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சால்வ் பண்ணும் போதே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 70% வந்து ஓவர்லேப் ஆகிடும். ஓகே, ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தட் தான் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் இருக்கும். ஸோ மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 minutes 30 seconds வந்து எஸ்ஐக்கு ஓடுற மாதிரி இருக்கும், அண்ட் 12 feet லாங் ஜம்ப், 3 feet 9 inches வந்து ஹை ஜம்ப் இருக்கும். ஃபீமேலுக்கு ரன்னிங் கிடையாது, ஜஸ்ட் 9 feet 3 feet வந்து தடராக போகும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான சிலபஸ். ஸோ நீங்கள் எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி லைக் மினிமம் 20 ஒரு 8 hours வந்து எஃபர்ட் போட்டாலே யுவர் மோர் ஆர்லெஸ் நீங்கள் ஈஸியாக வந்து கிராக் பண்ணிட முடியும். ஓகே, பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.